மகா யோக்கியரை போல நடந்துகிட்டார் பொள்ளாச்சி ஜெயராமன். இன்று இந்த ஸ்டாலின் ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன், கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சேவை குழுக்கள் மூலமாக வாங்கிய கடனை கழக அரசு அமைந்ததும் தள்ளுபடி செய்யும். கண்களில் கனவோடும் கையில் மனுக்களோடும் இதயத்தில் ஏக்கத்தோடும் இந்த கூட்டத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களோட நீண்டகால பிரச்சனைகளுக்கு என்னால தீர்வு காண முடியும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க. என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன். அடுத்தவர் நம்பிக்கையை பெறுவதுதான் ஒரு மனிதனின் மாபெரும் சொத்து. இவர் நல்லவர், நம்பிக்கையானவர், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார். இவரை நம்பி நம்முடைய கோரிக்கை வைக்கலாம்னு உங்ககிட்ட நான் நம்பிக்கையை பெற்றதைத்தான் என்னுடைய சொத்தாக நான் கருதுகிறேன். இத்தகைய நம்பிக்கையை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் எத்தகைய நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கையை நான் உயிரோடு இருக்கிற வரை நிச்சயமாக காப்பாற்றியே தீருவேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இது பொல்லாத ஆட்சி என்பதற்கு பொள்ளாட்சியே சாட்சி அப்படின்னு சொன்ன, அது இப்போ நிரூபணமாகி இருக்கு. பொள்ளாட்சியில் நடந்த பாலியல் சம்பவத்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி வந்துச்சு ஆளுங்கட்சி. நாங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாரு. யாரு? முதலமைச்சர் பழனிசாமி சொன்னாரு. மகா யோக்கியரை போல நடந்துகிட்டாரு பொள்ளாச்சி ஜெயராமன். அவதூறு வழக்கெல்லாம் போட்டாரு. ஆனால் இப்ப என்ன நடந்திருக்கு? பொள்ளாச்சி சம்பவமே அதிமுக காரர்களால் தான் நடத்தப்பட்டுச்சுங்கிறத நாம சொல்லல, சிபிஐ சொல்லிடுச்சு. இப்போ அருளானந்தம், பாபு, கரோன்பால் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யும் வர இந்த மூவரும் அதிமுகவை சேர்ந்தவங்க. அருளானந்தங்கிறவர் அதிமுகவுடைய மாணவரணியினுடைய செயலாளராக இருக்கிறவர். ஊழல் மணியான வேலுமணியினுடைய கைத்தடியாக வலம் வந்திருக்கிறார். வேலுமணியோட பல்வேறு விழாக்கள்ல அவர் கலந்துகிட்டு இருக்கிறார். அதேபோல பொள்ளாச்சி ஜெயராமனோடும் இவர் இருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகள்ல ஜெயராமனோடும் இருந்திருக்கிறார். ஜெயராம பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிற போதெல்லாம் அவரோட அருளானந்தமும் இருக்கிறார். அதிமுக சுவரொட்டிகள்ல அருளானந்தம் படம் இடம்பெற்றிருக்கு. அதேபோல கைதாக இருக்கிற பாபு, கரண்பால் ஆகிய இருவரும் பொள்ளாச்சி ஆச்சேரிப்பட்டி ஊராட்சி தலைவரும் அதிமுக பிரமுகருமான ரங்கநாதனுடன் நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. இவங்க படங்களும் சமூக வலைத்தளங்கள்ல பரவலா இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்கு. இப்படி கைதான மூவரும் அதிமுகவை சார்ந்தவங்க. இவங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காது போல நாடகம் ஆடுது அதிமுக அரசு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கணும் என்பதை விட இத்தகைய கொடூரக்காரர்கள் தப்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக மகளிரணியின் சார்பில் ஆரம்பத்திலேயே பொள்ளாச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுச்சு. நானும் அப்போ அறிக்கை விட்டேன். இந்த விவகாரத்தில் அதிமுக பிரமுகர் பார் நாகராஜ் என்பவரை சுட்டிக்காட்டி நான் அப்போ அறிக்கை விட்டேன். இவர் அதிமுகவை சார்ந்தவர் மட்டும் இல்ல, அமைச்சர் வேலுமணிக்கு மிக 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 நெருக்கமானவர். வேலுமணியுடைய பெயரை சொல்லித்தான் போலீஸையும் இப்போ மிரட்டிட்டு இருக்கிறாரு.
இந்த தகவலை நான் சொன்ன பிறகுதான் பார் நாகராஜனை அதிமுகவை விட்டு நீக்கினாங்க. அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்களே தவிர கட்சியில அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறையில. அதனாலதான் தன்னை கட்சியை விட்டு நீக்கின மறுநாள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் நின்றுகிட்டு துணிச்சலா பத்திரிகையாளர்கள் அழைச்சு பேட்டி கொடுத்தாரு பார் நாகராஜன். பழனிசாமி ஆட்சியில பாலியல் குற்றவாளிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு சென்று வாசல்ல பேட்டி கொடுக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இப்ப சந்தி சிரிக்குது. பெண்களை வச்சு ஆபாச வீடியோக்குள்ள இந்த கும்பல் எடுத்திருக்கு. இது காவல்துறைக்கு முதல்ல தெரியும். அந்த வீடியோக்களை வச்சு பணம் வசூல் செஞ்சிச்சு. இதையும் நான் அப்பவே பொதுக்கூட்டத்தில் தெளிவா ஆதாரத்தோடு பேசியிருக்கிறேன். இதை தொடர்ந்து கோவை மாவட்டத்தினுடைய போலீஸ் எஸ்பி பாண்டியராஜன் கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சி துணை எஸ்பி ஜெயராம் மாற்றப்பட்டார். பொள்ளாச்சி கிழக்கு காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் நடேசன் மாற்றப்பட்டார். இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய தடயங்களை மறைக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக சிபிசிஐடி விசாரிக்கும்னு சொல்லி அதிமுக அரசு சதி வேலையில் ஈடுபட்டுச்சு. சாட்சிகளை அழிச்சு சாட்சிகளை பயமுறுத்துகிற வகையில் அதிமுக அரசு செயல்பட்டுச்சு. பொதுவா இது போன்ற குற்றங்களில் பாதிக்கப்பட்டவங்களை அடையாளம் காட்ட மாட்டாங்க. அவங்க பேரை சொல்றது கூட சட்ட மீறல் தான். ஆனா அதிமுக அரசோட உத்தரவின் பேரில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்களை இடம்பெற்று வெளியிட்டாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இந்த சம்பவம் குறித்து தன்னோட அண்ணங்கிட்ட போய் சொல்றாரு. பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய அண்ணங்கிட்ட போய் சொல்றாரு. அவர் பிரச்சனைக்குரிய நபர்கள் நான்கு பேரை அடையாளம் கண்டு அடிக்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு. அடிச்சது மட்டுமல்ல, இந்த நான்கு பேரையும் அவரோட அவங்களெல்லாம் பிடிச்சு நான்கு பேரையும் பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. பாலியல் தொல்ல, ஆபாச படம் எடுத்தல், செயின் பறிப்பு என்றெல்லாம் புகார் கடிதம் கொடுக்கப்பட்டுச்சு. வீடியோக்கள், செல்போன்கள் ஆகியவற்றை விட நாலு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைச்சிருக்கிறாங்க. இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதிவு செய்யல, அனைவரையும் விடுவிச்சிட்டாங்க. இதுதான் பழனிசாமி ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய லட்சணம். நடவடிக்கை எடுக்காத போலீசார் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த புகாரை அப்படியே குற்றம் சாட்டப்பட்டவங்க வீட்டில் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல தான் அதிமுக பிரமுகர் பார் நாகராஜன் வர்றாரு. அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அண்ணனை தாக்குகிறார். இது தொடர்பாக தரப்பட்ட புகார் மேலையும் நடவடிக்கை எடுக்கல. பழனிசாமியுடைய போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் இந்த புகார் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. பிரச்சனை பெருசாகிட்டு வருதுன்னு தெரிஞ்சதும் மூன்று பேரை போலீசார் கைது பண்ணி கணக்க முடிக்க பார்த்துச்சு. இதுல சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர் யார் தெரியுமா? திருநாவுக்கரசு. அவரை கைது செய்யல. நான் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் திருநாவுக்கரசை கைது செஞ்சது போலீஸ். அந்த அறிக்கையை நான் விடாம இருந்திருந்தா பொள்ளாச்சி கொடூரம் அப்பவே ஊத்தி மூடப்பட்டிருக்கும். இதை பத்தி பழனிசாமி கிட்ட, முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட நிருபர்கள் கேட்கிறாங்க. அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? அதிமுகவினருக்கு இதுல தொடர்பு இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதோ இன்று சிபிஐ கைது செஞ்சிருக்க அதிமுகவினரை தானே கைது பண்ணிருக்கு. இதுதான் பெண்களை பாதுகாக்கிற அரசாங்கமா? பெண்களை பாதுகாக்கிற அரசாங்கம்னா பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்கறதுக்கு பழனிசாமிக்கு வெக்கம் இல்லையா? இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட நக்கீரன் பத்திரிகையாளர் ஹரீஷ் என்பவர் போன்ல மிரட்டுகிறார். யாரை சொல்லி மிரட்டுகிறார் தெரியுமா? பழனிசாமி பேரை சொல்லி மிரட்டுகிறார். இதுதான் பெண்களை பாதுகாக்கும் அரசாங்கமா? சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் அவங்க கிட்ட இருந்து இது தொடர்பான ஆவணங்களை தராம இழுத்தடிச்சது பழனிசாமி அரசு தான். பெண்களை காப்பாற்றக்கூடிய அரசா இது? நான் கேட்கிறேன். இதோ இந்த வாரம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நக்கீரன் இதில் ஒரு செய்தி வந்திருக்கு.
பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தை விசாரிச்சுட்டு வரக்கூடிய சிபிஐடம் ஒரு கார் பிடிபட்டிருக்கு. கார் ஒன்று பிடிச்சிருக்கிறாங்க, சிபிஐ பிடிச்சிருக்கு. அந்த கார் என் எவ்வளோ தெரியுமா, TN02AS022. அந்த கார் என் நக்கீரன் வெளியிட்டிருக்கு, சிபிஐ பிடிச்சிருக்கு அந்த காரை. இதில்தான் பாலியல் குற்றவாளிகள் சுற்றி வந்திருக்கிறாங்க, இளம்பெண்களை கடத்தி சென்றிருக்கிறார்கள். இந்த செய்தியை வெளியிட்டுள்ள நக்கீரன் அந்த கார் யாருக்கு சொந்தமானது, யார் பேர் இருக்கிறது என்று விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்றேன், அதன்படி அந்த கார் அதிமுகவினுடைய முன்னாள் கவுன்சிலர் ஜேம்ஸ் ராஜ் என்ற பெயரில் இருக்கிறது. அதன் நக்கீரன் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. தைரியம் இருந்தா என் மீது வழக்கு போடு, உள்ளபடியே உங்களுக்கு ஆண்மை இருந்தா, தெம்பு இருந்தா, துணிவு இருந்தா, இதெல்லாம் நான் பேசுறதுனால என் மீது இப்பவே வழக்கு போடணும். அந்த வழக்கை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு சிபிஐ வந்துருச்சு, நான் ஏதோ வாய்ப்புறத்த மாங்காய் புரித்தனை பேச விரும்பல. கலைஞருடைய மகன் நான், எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். தமிழ்நாட்டை அதிர வச்ச பாலியல் கொடுக்கிற வழக்கில் அதிமுக வச்ச அந்த ஒவ்வொரு ராஜாக்களும் அவர்கள் பூஜாக்களும் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிகாரம் இருக்கிற காரணத்தினால சில ராஜாக்கள் தப்பித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை தாமதமானால் நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் சில மாதங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் அந்த ராஜாக்களுடைய வேடம் கலைந்துவிடும். உறுதியாக சொல்றேன், அடுத்து சொல்றேன், இன்னும் மூணே மாசத்துல சட்டத்தின் பிடியில் இருந்தும் இந்த ஸ்டாலினிடம் இருந்தும் அவர்களால் தப்ப முடியாது. பெண்கள் நலன் காப்பதிலையும் அதிகாரம் அளித்ததிலையும் வெற்றி நடை போடும் தமிழகம்னு வெட்கம் இல்லாம பழனிசாமி ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்த அதே நாள்லதான் அதிமுக பிரமுகர்கள் பாலியல் வழக்கில் சிபிஐ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வருது. அந்த செய்தி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறார் பழனிசாமி. அவருக்கு கொஞ்சமாவது சூடு சொர்ணம் உண்டு இருந்திருந்தா அன்றே பதவியை ராஜினாமா செய்திருக்கணும். செஞ்சாரா? மானத்தை பற்றி கவலைப்படக்கூடிய 1000 பேரோடு நாம் போராடலாம், ஆனால் மானத்தை பற்றி கவலைப்படாத ஒரே ஒரு ஆளுடன் போராட முடியாதுன்னு தந்தை பெரியார் அப்பவே சொன்னார். அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கு. அதிமுக வச்ச பேனர்ல விபத்துக்குள்ளாகி சென்னையில் சுபஸ்ரீங்கிற பெண் உயிரிழந்தார். அதிமுக பிரதமர் வச்ச பேனரால விபத்துக்குள்ளாகி கோவையை சார்ந்த ராஜேஸ்வரிங்கிற பெண் தன்னுடைய காலையை இழந்தார். நீட் தேர்வில் விலக்கு பெற முடியாமல் பழனிசாமி என்னுடைய கையாளாக தனத்தால் அனிதா உள்ளிட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. துப்பாக்கிச்சூட்டில் எப்போ தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் பழனிசாமியுடைய காவல்துறையால் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதில் ஜான்சி ஸ்னோலின் ஆகிய 2 பேர் பெண்கள். சேலம் 8 வழிச்சாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால வயதான மூதாட்டிகளை கூட கைது பண்ணாங்க. மதுவுக்கு எதிராக போராடின மகளிர் மீது தாக்குதல் நடத்தினாங்க. மாற்றுத்திறனாளி பெண்களை தங்கள் கோரிக்கைகளாக போராடினதுக்காக அவங்களை கைது செஞ்சு ஊருக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தாங்க. தங்களது கோரிக்கைக்காக போராடின ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. மாணவிகளை அடித்து உதைச்சாங்க. இப்படி எல்லா இடங்கள்லையும் பெண்களை மகளிரை பழிவாங்கின அரசு தான் இந்த பழனிசாமி அரசு. மகளிர் சுயஉதவி குழு வளர்க்கல, இங்க சகோதரி பேசுறாங்கள, மகளிர் சுயஉதவி குழு வளர்க்கல, அவங்களுக்கு கடன் தரல, பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் கிடையாது. இதுல பழனிசாமி அரசு அக்கறை செலுத்துறதே கிடையாது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஜெயலலிதா மீதான கோபத்தை, சசிகலா மீதான கோபத்தை, தமிழ்நாட்டு பெண்கள் மேல இருக்கக்கூடிய கோபத்தை பழனிசாமி கட்டுறாரா? அதுதான் சந்தேகம் வருது எனக்கு. ஜெயலலிதாங்கிற பெண்ணால, சசிகலா என்கிற அந்த பெண்ணால நீங்க பதவிக்கு வந்தீங்க, மறந்துடாதீங்க. இன்றைக்கு அதிகாரத்தை அனுபவிக்கிறீங்க, இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, இன்று முதலமைச்சராக இருக்கிறீங்க, நாளைய தினம் முன்னாள் முதலமைச்சர் ஆக போறீங்க.
ஆனா உங்க ஆட்சியில மகளுக்கு செஞ்சது என்ன, கொடுத்தது என்ன? கஷ்டமும் கண்ணீரும் தான். ஆனா மகளிர மதிக்கிற ஆட்சின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. வாய்க்கு வந்ததை பேசி மக்களை ஏமாத்த நினைக்காதீங்க. அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி மக்களை திசை திருப்ப நினைக்காதீங்க. அந்த காலம் முடிஞ்சிருச்சு, காலம் மாறிடுச்சு. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதோ இந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா இது ஆட்சிக்கு எதிரான மக்களுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. இந்த கோபம் தேர்தலின் போது அதிமுக ஆட்சியை தூக்கி எறியும். அடுத்து அமைய இருக்கக்கூடிய கழக ஆட்சிகளை பெண்கள், மகளிர், குழந்தைகள் என்ன சிறப்பு கவனம் செலுத்தும். ஏராளமான திட்டங்கள் அமல்படுத்தப்படும். ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், குறிப்பாக பெண்கள் கூட்டுறவு வங்கிகள் வாங்கி இருக்கக்கூடிய நகை கடன் 5 பவுன் வரை வாங்கிய கடனை ரத்து செய்வோம் என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இன்று இந்த ஸ்டாலின் ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன், கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் மூலமாக வாங்கிய கடனை கழக அரசு அமைந்ததும் தள்ளுபடி செய்யும். இந்த ஆட்சியில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் ஒழுங்காக செயல்படவில்லை, அவளுக்கு தேவையான கடனை வழங்கவில்லை. அப்படி வழங்கினாலும் அது அவர்களது தொழில் வளர்ச்சிக்கு உதவி செய்வதாக இல்லை. இந்த நிலையிலே மகளிர் சுயஉதவிக் குழுடைய நோக்கத்தையே சிதைத்து விட்டார்கள். கழக ஆட்சியில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் சீரமைக்கப்படும், கூட்டுறவு வங்கிகளில் அவர்களுக்கு தரப்பட்ட கடன்கள் ரத்து செய்யப்படும். இந்த அறிவிப்பை கேட்கிற நேரம் கேட்டு இருப்பார் பழனிசாமி. உடனே நாளைக்கு இதை தள்ளுபடி செஞ்சாலும் செய்வார். அவர்தான் நான் என்ன சொல்கிறேன் என்று கவனித்து அதை வரிசையாக செஞ்சுக்கிட்டு வராரு. இதை சொன்னா அவருக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தாலும் அதுதான் உண்மை. மக்களின் அனைத்து கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும், கழக ஆட்சி அமையும், கவலைகள் யாவும் தீரும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.